வணக்கம். கிங்ஸ்டன் பேசும் பாசிட்டிவ் பேச்சு. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி வித் கிங்ஸ்டன் செக்மெண்ட்ல ஆப்பிரிக்கால நடந்த ஒரு உண்மை கதையை தான் சொல்ல போறேன். பர்சனலா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுக்கு ரிசர்ச்சுக்காக போயிருந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் அங்க உள்ள குழந்தைகளுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறார். அவர் ஒரு கூட நிறைய பழங்களை அடுக்கி வச்சு அதுல இருந்து அந்த குழந்தைகளை ஒரு 20 அடி தள்ளி நிக்க சொல்றார். அவங்களும் தள்ளி போய் நிக்கிறாங்க. இப்போ அவர் அந்த குழந்தைங்க கிட்ட போய், உங்களை யார் முதல்ல போய் தூரத்துல இருக்கிற அந்த மரத்தை தொடுறீங்களோ அவங்களுக்கு அந்த கூட ஃபுல்லா இருக்கிற அத்தனை பழங்களும் பரிசுன்னு சொல்றார். அதை கேட்ட அந்த குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா போட்டிக்கு தயாராகிறாங்க. அவர் 1, 2, 3 சொல்லி விசில் அடிச்ச உடனே அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம் ஒண்ணு அங்க நடக்குது. எல்லா குழந்தைகளும் ஒருத்தர் கைய ஒருத்தர் கோத்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்து அந்த மரத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா எல்லாரும் ஒன்னாவே அந்த மரத்தை தொடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க பக்கத்துல போய், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குழந்தைகள் எல்லாரும் கோரஸா உபுண்டுன்னு சொல்றாங்க. உபுண்டுங்கிற அந்த வார்த்தைக்கு மத்தவங்க சோகத்தோட இருக்கும்போது நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு அர்த்தமாம். அதாவது இட் மீன்ஸ் ஐ ஆம் பிகாஸ் வி ஆர். நான் என்றால் அது நான் அல்ல, நாங்கள்னு அர்த்தம். எவ்வளோ அழகான கியூட்டான கதை இல்ல குட்டீஸ். உங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல டீச்சர்ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அதை நீங்க மட்டும் வச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஓகேயா? ஏன்னா மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலேயே இல்லை. பிகாஸ் வாழ்தல் இனிது. லைஃப் இஸ் சோ வெரி பியூட்டிஃபுல்.